காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தடையை மீறி தென்கலை பிரிவினர் கோஷ்டி பாடுவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்கள். நிச்சயமாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்ம உற்சவம் கொடியேற்றி காலை மாலை இருவேளையிலும் பல்வேறு வாகனத்தில் எழுந்தள்ளி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் காலை மாலை இருவேளையில் நடைபெறும் சங்கரமடம் அருகே உள்ள கங்கை கொண்டான் மண்டபத்தில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே தினந்தோறும் இரு வேளையிலும் மண்டகப்படி உற்சவம் நடைபெறும். அந்த மண்டக உற்சவத்தில் தினமும் அந்த உற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினர் இருவரும் திவ்ய பிரபந்தமோ வேத பாராயணமும் பாடக்கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவை உள்ளையில் கோவில் நிர்வாகம் சார்பில் இரு பிரிவினரையுமே கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தி வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக நடைபெறும் உற்சவத்தின் போது கங்கை கொண்டான் மண்டபத்தில் மண்டகப்படியில் உரிமை உள்ள தாத்தாச்சாரிய குடும்பத்தினர் மந்திர புஷ்பங்கள் என திவ்ய வேத மந்திரங்கள் பாடும் பூஜையில் தென்கலை பிரிவினர் தடுக்கிட்டு தினந்தோறும் கடந்த இன்று 4வது நாளுக்காக பிரச்சனை ஈடுபட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் இரு பிரிவினர் தடுத்து நிறுத்தி இந்த தென்கலை பிரிவினரிடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலந்து சென்றனர். தினந்தோறும் இந்த ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது இந்த வடகலை தென்கலை இரு பிரிவினருமே பொதுமக்களிடையே வந்து வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபட்டு வருவதால் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இடையே பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருகின்றனர். நன்றி சந்திரசேகர், விரிவான விவரங்கள்.